வெல்கம் பேக் டு லேபர் ஃபார் அவர். என்னோட டாக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் வாங்கி அதை எப்படி குக் பண்ணி என் டாக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கில் போகிறது முன்னாடி என் பேர் ஜோ அமுதன். நீங்கள் பார்த்துருக்க லேபர் ஃபார் அவர் நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸ் பற்றின வீடியோஸ் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு டாக்ஸ் பிடிக்கும் அண்ட் நம்ம சேனல் வீடியோஸும் நல்லாயிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ கம்யூனிகேட் பண்ண முடியாது இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் லிங்க்ஸ் கீழே இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போகலாம். டாகுக்கு ஃபிஷ் வாங்கி ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம ஃபிஷ்ஷை ஃபீட் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சிக்கலாம். டாகுக்கு ஃபிஷ்ஷோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் டாக் சாப்பிடவே மாட்டேங்குது, அது சாப்பிட்றது என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபிஷ் இருக்க அந்த ஸ்மெல் இருந்தாலே போதும், உங்கள் டாக் நல்லாவே சாப்பிடும். ஸோ இதுதான் மெயின் ரீசன். அடுத்து அதிகமாக ப்ரோட்டீன் இருக்க கண்ணனு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று எக்கு, இன்னொன்று ஃபிஷ்ஷு. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்திங்க அப்படின்னா உங்கள் டாக் நேச்சுரலாக ஹெல்த்தியான ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும். ஃபிஷ் வந்து ரிச் இன் ஒமேகா 3 அண்ட் ஃபேட்டி ஆகுது. ஸோ உங்கள் டாக் வெயிட் கெயின் ஆகும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இது கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் வெயிட் கெயின் பண்ண ஈஸியாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் டாக்ஸ்க்கு வந்து அவங்க டாகோட உடம்புல வந்து நிறைய ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்கும். ஸோ ஸ்கின் அலர்ஜி வந்து இந்த சிக்கன் நிறையா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ ஃபுட் அலர்ஜி ஸ்கின் அலர்ஜிலாம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்டாக நீங்கள் கண்டிப்பாக ஃபிஷ்ஷுக்கு போகலாம். ஸ்கின் அலர்ஜி நிறையா ஃபேஸ் பண்ணுறாங்க, நீங்கள் ஃபிஷ் கொடுத்து பாருங்க, அது கொஞ்சம் கம்மியாகும். முக்கியமாக நீங்கள் ஃபிஷ் கொடுக்குறப்போ அதை குக் பண்ணி கொடுக்கணும், ராவாக கொடுக்கக்கூடாது, நிறைய பேக்டீரியா அட்டாக் ஆகும். அண்ட் இதால் வர ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிஷ்ஷை கொடுக்குறப்போ அதில் ஆயிலோ இல்லை மற்ற ஸ்பைசஸோ காரமோ எதுவுமே இல்லாமல் கொடுக்கணும். ஸோ அப்படியே தான் கொடுக்க போகிறீங்க. வேணால் டர்மரிக் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், மஞ்சத்தூள் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் இருக்க முள் அதாவது அதில் இருக்க போன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொடுக்கணும். அதை அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்க போன்ஸ் போய் அது வாயிலையோ வயிற்றுலையோ இல்லை உடம்புல எங்கே வேணாலும் போய் கிளிக்கும். ஸோ சிவியரான இன்ஜுரிஸ் வரும், அது ஆகக்கூடாதுன்னா அதை எடுத்துகிட்டு க்ளீனாக கொடுங்க. இதில் பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்துட்டோம். இது எல்லா டாக்குமே கொடுக்கலாம்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லா டாக்குமே கொடுக்கலாம். முக்கியமாக லேபர்டர் வச்சுருக்கவங்க இதை கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா லேபர்டர் வந்து ஒரு வாட்டர் டாக். ஸோ கண்டிப்பாக அது ஃபிஷ் பிடிக்கிறதுக்காக தான் வச்சுருந்தாங்க. இதுக்கு ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லும் ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டும் ரொம்ப 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 பிடிக்கும். ஃபிஷ் வரைக்கும் கொடுத்து பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள், அது எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பெனிஃபிட்ஸ் பற்றி பேசியாச்சு, இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக போய் ஃபிஷ் வாங்கிட்டு வரலாம். எனக்கு கடையில் வாங்குறது பிடிக்கல, ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்னு நினைக்கிறேன். அதனால் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க வீராணம் லேக்னு சொல்லி ஒன்று இருக்குது, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னைக்கு போகிற வாட்டர் சோர்ஸில் ஒன் ஆஃப் தி மெயின் வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா வீராணம் மாரி தான். ஸோ அங்கே நான் மார்னிங் ஒரு 6:00 போயிட்டேன். போயிட்டால் போட்ஸில் அதிகமாக பெரிய ஃபிஷஸ்லாம் கிடைக்கல. ஸோ பெரிய ஃபிஷ் இருந்துச்சுன்னா அதில் போன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஈஸியாக எடுத்துடலாம். சின்ன ஃபிஷ் ஆச்சுன்னா போன்ஸ் கொஞ்சம் பார்த்து பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். எனக்கு ஆனால் சின்ன ஃபிஷ் தான் கிடச்சிது. ஸோ அதில் ஒரு 2 kg வாங்கிட்டு நான் வந்துட்டேன். ஸோ வந்த அப்புறம் யூஸ்வலாக எல்லாம் க்ளீன் பண்ணுவீங்க. ஸோ யூஸ்வலாக எல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க. எடுத்து ரைஸோ ட்ரை ஃபுட்டோ நீங்கள் எதில் மிக்ஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்போ ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க, கையில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். கையில் வச்சு மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த போன் அந்த முள் ஏதாவது உள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கையில் ஃபீல் ஆகும், நீங்கள் எடுத்துடலாம். பட் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிங்க உங்களுக்கு தெரியாமல் போயிடும்.
நல்லா குழகுணம் வந்துருச்சு, உள்ள கண்டிப்பா முள்ளும் இல்ல, நம்ம எல்லாத்தையுமே தனியா எடுத்துட்டேன். போய் ஏன்டா குடுத்து பாக்கலாம் எந்த அளவுக்கு அது சாப்பிடுதுன்னு சொல்லி நீங்களே பாருங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க அது எந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ டாக்ஸ்க்கு ஃபிஷோட ஸ்மெல்லே ரொம்ப பிடிக்கும், அந்த டேஸ்ட்டும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வரைக்கும் கொடுக்காதவங்க கண்டிப்பாக கொடுத்து பாருங்க. ஸோ உங்களால் கொடுக்க முடியும், மந்த்லி ஒன் தான் நல்லா கொடுக்க முடியும் பைசா இருக்குங்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்க. எப்பயுமே ட்ரை ஃபுட்டே கொடுத்துட்ருக்காதுங்க, சிக்கனே கொடுத்துட்ருக்காங்க, ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்டோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் டாக்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். டாக்ஸ்க்கு ஃபிஷ்ஷை எப்படி ஃபீட் பண்ணுறது அப்படின்னு டவுட்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறவங்க, ட்ரை பண்ணி பார்த்தவங்க கீழே கமெண்ட்டை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேம்